திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே அமைந்துள்ள சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேகம் 19 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நடைபெற்றது. இதையொட்டி 6 கால யாக கலச பூஜைகள் நடத்தப்பட்டு புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் பரிவார மூர்த்திகள் விமானம் மற்றும் ராஜகோபுரத்தின் மீது தெளிக்கப்பட்டன. பின்னர் கும்பாபிஷேக நீர் ட்ரோன் மூலம் பக்தர்கள் மீதும் தெளிக்கப்பட்டது. விழாவில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, செங்குன்றம், சோழவரம் உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கான ஈஷ்ரம் நல வாரிய திட்டம் ஆகியவற்றுக்கான அடையாள அட்டை வழங்கும் முகாம் கோயம்புத்தூரில் இன்று நடைபெற்றது. கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அமைப்புசாரா தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு தங்களின் அடையாள அட்டையை பெற்றுக் கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன், 2011 ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் இத்திட்டத்தில் இணைந்து கொள்ள தகுதியானவர்கள் என்று தெரிவித்தார். ஆம்பூர் வட்டம் மின்னூரில் உள்ள அகதிகள் முகாமில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்காக 76 வீடுகள் கட்டும் பணியை அடிக்கல் நாட்டி மாவட்ட ஆட்சியர் அமர் குஷ்வாகா தொடங்கி வைத்தார். 3,80,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 9 மாதத்திற்குள் இந்த வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வீடும் வரவேற்பறை, படுக்கை அறை, சமையல் அறை, கழிவறை வசதிகளுடன் கட்டப்பட உள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் வார விடுமுறை என்பதால் சுற்றுலாப் பயணிகளின் வருகை இன்று அதிகரித்து காணப்பட்டது. இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தொடக்கத்திலிருந்தே வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் குற்றாலத்தின் பிரதான அருவிகளான குற்றாலம் மெயின் அருவி, புலி அருவி, சிற்றருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் வரத்து வெகுவாக குறைய தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து வெயிலின் தாக்கம் சற்று குறைந்துள்ள நிலையில் சுற்றுலாப் பயணிகள் அதிக அளவில் வருகை தந்து நீண்ட வரிசையில் நின்று அருவியில் குளித்து மகிழ்ந்தனா்.